வர வேணும் எனதாரு Thank you.
கணவனே அருமுக குஞ்சனமே உழைப்பாள பாடுவோமே ராமா உன்னை பல காலம் உழைத்தோடு கூறுவோமே ராமா உன்னை ஐயா ஒன்று முறை அருகிறான் தேடுவோமே ராமா உன்னை தேடுவோமே இந்த தென்னாறு தேசம் பள்ளி கொண்ட பரந்தாமாறு புரிவா அலைகளில் பள்ளி கொண்ட அச்சுதனே அருள் புரிவா உண்டெடுத்து குடை விடைத்த கோபாலனே அருள் புரிவா சீதையோட மனவா ஸ்ரீராம கோசலையால் திருமகனே கோசலையால் சுவாமி குழந்தைத்தான் அருள்முறை ராமா நல்ல சரையன் கோபாலன் தங்கையா குணமுகம் கொண்டவர்கள் முக்கடியே முக்கூடான் அம்மா முன்னா தங்கையாருக்கும் கூடி காத்தவர இன்றைக்கு அருள் புரிவா வாழ வைக்க வந்தவரா வழிவளை வடங்குத்தியா பண்டனைக்கு அருள் புரிவா அம்பிகையே துர்க்கையம்மா அருள் புரிய வேணுமா திருமகனாண்டி மாயான் சிவத்தரி சுடலை ஐயா சீக்கிரமாயிவா வேணுமையோ
முழு விட்ட படித்த
கல்வியை படித்தவர்கள் என்ன
வந்திருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு குற்றம் ஒரு இருந்தாலும் முன்னால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பின்னால கொண்டு சொன்னாலும் பின்னால சொல்லக்கூடிய வார்த்தைகளை முன்னால கொண்டு வந்து சொன்னாலும் இந்த விதமான ஒரு குற்றங்கள் இருந்தாலும் அவர்களை நூறு குற்றம் எங்கள் விழிசைகளை விட உங்கள் ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. என் நம்பிக்கை முப்பராதியுடைய வாசகி இன்றைய திருநாளையிலே சாஸ்தா நகை படிக்க போகின்றோம். மெய்யை தவத்தினான் வல்லரக்கன் வரங்கள் வாங்கி செய்யும் சிவனார் கை விரட்ட திருவாரூர் மனமகிழ்ந்து ஏது செய்தார் தையல் வடிவமாய் நடக்கும் சத்தியமே வாங்கி வரம் அளிக்க அத்தான் தலை பிறந்து அதிக பிடிப்பாலும் கலந்து வந்து ஆறி மூலம் பெருமானை வரம் தருவார். குறை குறைக்கும் வருவார்
குறைகள் குறிப்பாராம். நாரதனும் வருவார், நாரதனும் வருவார், நாட்டு செய்தி சொல்லுவார். மரம் செடி கொடி புல் பூண்டு பூச்சி இறைவையும் தாவரம் என்று ஆண்டவனாகப்பட்ட கடவுள் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை அத்துணை உயிர்களையும் படைத்தார். அதோடு மட்டுமல்லாது அவரை சுதலை ஆதி பாதாளம் என்று சொல்லக்கூடிய மூன்று உலகத்தை படைத்தார் பகவான். அதனை என்று சொன்னால் ஆகாய பூமி, சுதலை என்று சொன்னால் நம்ம வாழ்ந்துருக்கமே மத்திய பூமி, ஆதி பாதாளம் என்று சொன்னால் நமக்கு கீழேயும் ஒரு உலகம் இருக்கின்றது. அப்பேற்பட்ட பாதாள உலகத்தில் யார மாதிரி அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? ரிஷிமுக வர்ணன் என்றோம் வர்ணன், ஓட்டு போட்டு ஜெயிக்கணும். அப்படியே ஆமா, யாரு பிடிச்சிருக்கோ
அவன் நமக்கு பிடிச்சா தூக்கி விடலாம், காலை வாங்கி விடலாம். இப்படி ஆட்சியில் அவருக்கு பிறகு அவனிடத்தில் 56 தேசத்தை அரசாட்சி செய்வதற்கு என்ன மதிக்க வேண்டுமோப்பா, அரசாட்சி செய்வதற்கு ஆணுக்கு ஆணி வேணும், அடக்கிலைக்கு பெண் வேணும் என்ற எண்ணத்தை கொண்டு ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி வெண்மொழியாளர்களும் ஆண்டவன் பகவான் நினைத்து அருந்தவங்கள் செய்து வருகிறார்கள். அப்படி அருந்தவங்கள் செய்து வரக்கூடிய நாளையில் தெய்வலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அசுர கூட்டத்திற்கு தலைவன் அவன் தான் வண்டுமுகன். வண்டுமுகனுக்கு ஒரு பொல்லாத ஆசை, ஆசை வரலாம் கவலை கிடையாது, பேராசை பெருநஷ்டம். வண்டுமுகனுக்கு என்ன ஆசை, நாமல் வாழ்ந்தாலும் ஒரு நாள் தெய்வலோகத்தில் பகவானாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு 3¾ நாளிகை அவனும் அருந்தவர்களும் செய்து வருகிறான். மும்மூர்த்திகள் 3 பேர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையை பிறவி செய்து வண்டுமுகன் பக்கத்தில் போடக்கூடிய நேரம் உயிரை பெற்ற பிள்ளையானது உவா 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 என்று குரலோசை போட்டு அழக்கூடிய நேரம் பார்த்தார் வண்டுமுகன். எத்தனை மணிக்கு இந்த பிள்ளை போட்டு போட்டு சத்தம் போடுற பார்த்தா இந்த வண்டுமுகன் வரும்பொழுது குழந்தையும் இல்லை குட்டியும் இல்லை, கோவா கோவா என்று கேட்கின்றதை என்று செய்கின்றான் தெரியுமா, கம்பத்தில இருந்தவன் நாம இருந்தவன் திருவாயில் முத்தமிட்டார்
அன்னத்தோடு கண்ணம் வைத்து கனிவாய முகமிட்டார் மார்போடு அடைப்பார் மார்போடு அடைப்பார் குழந்தை மதிமுகத்தை முகமிட்டார் ஆண்களுக்கும் பொறுமை கிடையாது, பெண்களுக்கும் பொறுமை கிடையாது. பெண்களுக்கு மட்டும் பொறுமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்கள் அமைதியா இருந்தா பெண்கள் அமைதியா தான் இருப்பாங்க. வீட்டுக்காரருக்கு சாப்பாடு எல்லாரும் வீட்லயும் உங்க வீட்டுலதான் இல்லை, எல்லாரும் வீட்லயும் நடக்கு. அப்ப குழந்தை பிறந்து 16 நாள் குழந்தைக்கு பெயர் நாமங்கள் கொடுப்பது வழக்கம். நம்ம அம்மா அப்பா அவரோட பேரை கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு வச்சாங்க அந்த நாளையில, இல்ல குலதெய்வத்தோட பேரை கொண்டு வந்து தாயே கும்பிடாதி என் குலம் தலை கேட்டும்னு சொல்லி அம்மா பேரை கொடுப்பது வழக்கம். இல்ல குலதெய்வம் யாரு உனக்கு? ஏ கருப்பா, கருப்பசாமி நீ கையெடுத்து கும்பிடலப்பா, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்கட்டும்னு நினைப்பா. ஒரு ஆம்பளை பிள்ளையை பிறந்தாலும் கருப்பசாமின்னு பேர் கொடுப்போம். ஏன்னா இல்லைன்னு சொன்னா இஷ்ட தெய்வங்கள் யாரு? விநாயக பெருமா, சரஸ்வதி, லட்சுமி, திருச்சிராமூர்த்தி. இந்த தெய்வங்களுடைய பேர்களை எல்லாம் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுப்பது வழக்கம். அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அழைக்கக்கூடிய பேர்களும் வாய் நிறைய தமிழ் பேரா இருந்துச்சு. ஒரு பேரை சொல்லி கும்பிட்டாலும் ஏ லட்சுமி அப்படின்னு கூப்பிடும் போது என்ன, இப்ப என்ன பேர் கொடுக்காதுன்னு பெற்ற தாய் தகப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். தாத்தா பாட்டி கிட்ட போய் பேர குழந்த பெயரை சொல்லும் போது வாயுள்ளே நுழைய மாட்டேங்காங்க. வைக்கக்கூடிய பேர் ஒண்ணு இந்த நாளையில வாய்க்கு நுழையாம கூப்பிடக்கூடிய பேர் வேற பேர். அதே போன்று அசுரகுலத்தில் ஒரு உடனே பிறக்கும் போது எப்படி பேர் கொடுப்பார்கள்? ராக்க, மூக்க, சொக்க, இடும்ப, கருப்ப, வெள்ளைய, வெள்ளத்தாய், வெள்ளத்தாய். அதன்படியாகவே அசுரகுலத்தில் அந்த குழந்தைக்கு பெயர்நாமங்கள் கொடுக்க வேண்டும் என்று வல்லமையாய் பிறந்ததினாலே வல்லவன் என்றும், அசுரகுலத்தில் வளர்ப்பதினால் அசுரன் என்றும், இரண்டையும் ஒன்றாகவே சேர்த்து
வல்லரக்கன் இருபே நாமங்களை எல்லாம் கொடுத்து தலைமுகனாகப்பட்ட வல்லரக்க பாலகனை என்னை விதமான முறை வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? நானும் ஒரு நல்ல இன்று எண்ணிருக்க
அதன்படியாகவே அரக்கனுக்கு கால வயது அறுபது
வீச குறும்பு பார்வை உருட்டு மொழி திருட்டு மொழியா முடிக்காமையா குறிப்பிட்ட வயசுக்கு மேல அதனால அதுவரைக்கும் ஒரு ஆகாச ஒரு ஆம்பளை பையன் கரெக்டா 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாரு. அம்மா வைக்கக்கூடிய சாப்பாட குறை இல்லாம சாப்பிடுவாரு, குறை சொல்லாம சாப்பிடுவாரு. ஏம்மா நீ வைக்கக்கூடிய ரசம் அமிர்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு வயசு வரைக்கும் அம்மா வைக்கக்கூடிய சாப்பாடு தேவாமிரமா இருக்குன்னு புகழ்ந்து பேசுவார். ஒரு வயசுக்கு மேல போகும்போது ஏமா என்ன ரசம் தண்ணியா வச்சிருக்க, அப்படியா சாம்பார்லயே பருப்பா போட்டு வச்சிருக்க, வீட்டுக்கு வருவாரு. எப்பா சாப்பிடுறியா என்னம்மா நீ வயசு காலத்துல சோறா போகல என்ன குழம்பு வைக்க, வயசான சும்மா இருக்கணும் அப்படிமா. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் பையனுக்கு கல்யாண வயசு வந்துச்சு நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்னத்தை பண்ண அதன்படியாகவே அரக்கனுக்கு 19 வயதாச்சு. அப்படி 19 வயதாக இருக்கும்போது விஷ்ணுதான் நினைத்தா நாளை ஒரு காலத்தில் நமக்கு பிறகு அவனிடம் 56 தேசத்தை ஆள வேண்டுமானா, நம் மகன் அரக்கனால் மட்டும்தான் முடியும். அதனாலே 56 தேசத்து அரசர்களையும் வரவழைத்து இந்த 56 தேசத்தையும் முடிசூட வேண்டும், பட்டம் கட்ட வேண்டும். அதற்கு முன்பாக தன்னுடைய மகனாகப்பட்ட அரக்கனுக்கு மாலை மனம் முடிக்கணும், மனங்குளிர பார்க்கணும், கல்யாணம் முடிக்க வேண்டும், கண்குளிர பார்க்க வேண்டுமே என்று பவள நாட்டு இளவரசி பவளக்கண்ணி என்ற பெண்ணை பார்த்து அரக்கனுக்கும் பவளக்கண்ணிக்குமாக மாலை மனம் முடித்தார்கள், கல்யாணம் முடித்து கண்குளிர பார்த்தார்கள். அப்படி இருக்க 56 தேசத்தையும் வரவழைத்து ஐயா ராஜாதி ராஜாக்களை என்னுடைய மகனாகப்பட்ட அரக்கனுக்கு முடிசூட போகின்றேன். என் மகனுக்கு முடிசூட போகின்றானே இந்த ரிஷிமுகாவர்ணன் நாள் பார்த்தானா நேரம் பார்த்தானா? நேரம் பார்க்கணும், காலம் பார்க்கணும். அப்ப அரக்கனுக்கு முடிசூடக்கூடிய காலம் பொல்லாத காலம் அரக்கனுக்கு. என்ன காலம்? அதான் 6:45 அரையங்காலம். அப்ப 5 இல்ல இல்ல வந்ததே நினைச்சேன், சாயிட்டுக்காரோட உடுக்கார சேர்ந்து சேர்ந்து அழையும் போதே நினைச்சேன் இப்படிதான் இருக்கும். அப்ப நீங்க சொல்லுங்க பள்ளிக்கூட போனா எதுக்கு உள்ளு படிக்க வர போறோம்? 6:45 அரையங்காலம் 2 எழுத்து பகவான் அரக்கனை ஏறிட்டு பார்க்கக்கூடிய காலத்தில் மகனே வல்ல மகனே வல்ல என்னுடைய வார்த்தைய நான் எல்லாம் உன் பொறுப்பு நகரம் எல்லாம் உன் பொறுப்பு அரங்கனோட இடமறியில விசுமுக வந்தன கைபிடித்தோ மூலையில்
இந்த வார்த்தை சொன்னபோது அப்படியே ஆட்டும் என்று அரணை மன்ற வல்லரக்க ஐம்பத்தாறு தேசமகளை நல்லா விசாரிப்பாங்க. முதல்ல நல்லா இருக்கீங்களா?